ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நிலக்கடலையை வறுத்து அதை அந்த தொலியெல்லாம் நல்லா இப்போ எடுத்துட்டு வச்சுருக்கோம். நிலக்கடலையை வச்சுருக்கோம், பச்சரிசி வச்சுருக்கோம். பச்சரிசி ரேஷன் அரிசி தான் நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் இருக்குது. முந்திரி பருப்பு இருக்குது. இப்போ இதை வச்சு நிலக்கடலை ஸ்வீட் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். வாங்க, இப்போ அது எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரிசியை பக்குவமாக அரைச்சிக்கிடுவோம். பச்சரிசியை அரைச்சிக்கிடுவோம். ஆரில் போட்டு மாவு பச்சரிசியை நம்ம அரைச்சிக்கிட்டோம். அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றுவோம். இப்போ இந்த வேர்க்கடலை எடுத்து இந்த ஜாரில் விட்டுக்கணும். கொட்டிக்கிட்டு நம்ம வாசத்துக்காக முந்திரி பருப்பு கொஞ்சம் போடணும். போட்டாச்சு. அப்புறம் ஏலக்காய் போட்டுடணும். இதை நல்லா தூள் பண்ணிக்கிடுவோம். குற குறன்னு தூள் பண்ணிக்கிடுவோம். இப்போ முந்திரி பருப்பு, ஏலக்காய், வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம நல்லா பக்குவமாக குற குறன்னு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி போதும். இது வந்து கொஞ்சம் பாவாக நிறுத்துறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வெல்லத்தை போட்டு நம்ம இதை நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் அடுப்பும் சிறுத்து எரியணும், நிறையா எரியக்கூடாது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி பாவு நல்லா பொங்கி நல்லா திட்டமாக வந்துருச்சு. அது வெள்ளம் கரைஞ்சால் போதும், நம்ம நல்லா பாவாக நிறுத்த வேண்டியதில்லை. அதனால் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளப்பாவில் தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூவை போட்டோம். அடுத்து இந்த மாவை போடுறோம். போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். நல்லா கரண்டியை வச்சு நல்லா இப்படி கலக்கிக்கிறோம். இப்போ வந்து மாவு நல்லா அடித்து கலக்கிட்டோம். இதை வந்து இந்த இட்லி தட்டில் இந்த தட்டில் ஊற்றி எப்படி ஊற்றி வேக வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அந்த தட்டில் வந்து இலையோ மற்ற ஏதோ போட வேண்டியது, ஏன்னா இதில் ஓட்டை கிடையாது. அதனால் நம்ம அளவாக அரை அரை ஸ்பூனு இப்படி ஊற்றி இப்போ என்ன செய்கிறோம்னா, இதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி இந்த குழி குழிக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா தடவிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு, வெந்தோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும். இது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நல்லா சுகர் இருக்கிறதுக்காக நம்ம நிலக்கடல பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. நம்ம இட்லி மாதிரி ஊற்றியாச்சா. ஆனால் இது வந்து ஒரு ஸ்வீட்டு, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் நம்ம இதை எடுக்கணும். பார்க்குறது எப்படி பார்க்கணுன்னா, நம்ம திறந்து எடுத்துட்டு இந்த குச்சியை வச்சு குத்தி பார்க்கணும். வெந்துருச்சுன்னா ஒட்டாது, வேகலைன்னா ஒட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுப்போம். வாங்க, ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கிடுவோம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நீங்களும் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். காலை டிஃபனே செய்யலாம், நல்லாயிருக்கும்.
இதில் நல்லா நம்ம அளவுக்காக ஒவ்வொரு பருப்பை நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம குறைஞ்ச செலவில் இதுக்கு என்ன, நம்ம வீட்டில் இருந்த ரேஷன் அரிசியை போட்டுக்கிட்டோம், வெல்லம் வாங்கிக்கிட்டோம், ஒரு 100 வெல்லம் வாங்கிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்வீட்டை வந்து அழகாக செஞ்சிட்டோம் பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி வேர்க்கடலை 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டோம். குறைஞ்ச செலவு தான், பிள்ளைங்களும் நல்லா விரும்பி, நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்ததுன்னா அது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.